சுவாமி சரணம் கற்பனை சரணம். நமது ஐயன் உத்தரவு யூடியூப் சேனல் மூலமாக அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். இன்று விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு நம்மளுடைய அரக்கோணம், காஞ்சிபுரம் மாவட்டத்திலிருந்து அரக்கோணம் செல்லும் பகுதியில் கணபதிபுரம் அப்படின்ற ஊர் பகுதியில் இருக்கக்கூடிய காக்கும் தெய்வம் கருப்பண்ண சுவாமியோட திருக்கோவிலுக்கு வந்திருக்கோம். ஐயாவை தரிசனம் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சேர்ந்த அனைவருமே இந்த திருக்கோவிலை கண்டு கழிக்கணும் அப்படின்ற நலனத்துக்காக இந்த வீடியோவை நாங்கள் எடுத்து பதிவிடுறோம். சுவாமி சரணம் கருப்பணே சரணம். ஐயாவோட கோவில் குறிப்பு ஏற்கனவே நம்மளுடைய தளத்தில் குறிப்பிட்டிருப்போம். சுமார் 8 வருஷத்துக்கு முற்பட்ட கோவில் இந்த கோவில். கொஞ்சம் கொஞ்சமாக கோவில் சிறிய கோவிலாக இருக்கும். சிறிய கோவிலாக இருந்தாலும் ஐயாவோட மகிமை வந்து சொல்லி மாளாது. அமாவாசை தினங்களில் ஐயாவுக்கு அருள்வாக்கு சொல்லப்படுது. சுவாமியோட திருவுருவத்தை காணுங்களேன். கருப்பண்ண சுவாமியோட திருவுருவம், ஒரு கையிலே அருவாளுடன் மறு கையில் கதை ஏந்தினபடி நின்ற கோலத்தில் ஐயா ஒரு கம்பீரமான காட்சி கொடுப்பார். சிலை திருமணி, கல் சிலை திருமணி, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான அலங்காரங்களை இவருக்கு போடப்படுது. இந்த கோவிலுடைய புகழ் எல்லா பக்கமும் சென்று சேரணும் அப்படின்ற எண்ணத்துக்காக தான் இந்த பதிவை மறுபடியும் குறிப்பிட்டிருக்கோம். சுவாமி சரணம் கருப்பணே சரணம். அனைவரும் கருப்பணை கண்டு கழியுங்கள். சுவாமி சரணம். அடுத்ததாக அரக்கோணம் செல்லும் பகுதியில் கோவிந்தவாடி அகரம் அப்படின்ற பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பச்சையம்மனுடைய திருக்கோவில். இந்த திருக்கோவிலுடைய தலவரலாறு ஏற்கனவே நம்மளது ஐயன் ஒருத்தர் யூடியூப் சேனலில் பதிவிட்டிருப்போம். வாங்க கோவிலை தரிசிப்போம். முதல்ல பச்சையம்மன் கோவில்கள் அப்படின்னாலே போதும், முனீஸ்வரனுடைய ஒரு ஆதிக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு கோவில். இதில் வாமுனி செம்முனீஸ்வரன் இவர்களை தான் மூத்த முனீஸ்வரன் அப்படின்றது இந்த பகுதிகளோடு இருக்கக்கூடிய வழக்கம். தமிழ்நாட்டோட தென்பகுதிகளில் வேறு வழக்கங்கள் இருக்கலாம். காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவண்ணாமலை, ஆரணி இது போன்ற பகுதிகள்லாம் பார்த்திங்கன்னா நம்ம முனீஸ்வரன் தான் இங்கே மூத்த காவல் தெய்வமாக இங்கே பார்க்கப்படக்கூடியவர். நீங்கள் நல்லா பார்த்துருக்கலாம். இந்த நீல நிற மேனியோடு இருக்கக்கூடியவர் வந்து வாழ் முனீஸ்வரன், செந்நிற மேனி இருக்கக்கூடியவர் வந்து செம்முனீஸ்வரன். அடுத்ததாக அவங்களுடைய இந்த மெயினாக 7 முனிமார்கள் முக்கியமான முனிகளாக மூத்தவர்களாக பார்க்கப்படுது. எல்லாம் வாமுனி செம்முனீஸ்வரி அவங்க வந்து வாமுனீஸ்வரன் செம்முனீஸ்வரன் இவங்க ஒரு தனித்த கேட்டகரி அப்படின்னு சொல்லிடலாம். அடுத்து இருக்கக்கூடியது கரிமுனி. கருப்ப சுவாமியே இந்த பக்கத்தில் வந்து கரிமுனி அப்படின்ற பேரில் தான் வழிபட்டு வர்றது. இந்த கரிமுனியோட விக்கிரக அமைப்பு நீங்கள் பார்த்துருக்கலாம். சில இடங்களில் விக்கிரக அமைப்பு வேறுபட்டிருக்கும். இது ஐயாவுடைய ஒரு தத்துவத்தமான ஒரு ரூபம் சொல்லலாம். அடுத்து நம்ம பூதமுனி, சிம்மமுனி, சிம்மமுகம் கொண்டு நரசிம்மர் போல. அடுத்து நாரதமுனி, அதன் பின் ஜபமுனி, அதுக்கடுத்து தவ கோணத்தில் அமர்ந்த மாதிரி ஜடாமுனி, அது பக்கத்தில் யமமுனீஸ்வரன். யமதர்மராஜா இருக்கக்கூடிய கோவில்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரேரு. இங்கே பச்சையம்மன் இங்கே உலகையே ஆளக்கூடியவங்க, அவங்கள தரிசனம் பண்ணுறதே பெரிய ஒரு பாக்கியம் பெற்றிருக்கணும் அப்படின்னு சொல்லலாம். இது நம்ம சேனலை சேர்ந்த எல்லாரும் பார்க்கணும் அப்படின்ற எண்ணத்தில் தான் வந்திருந்தோம். பச்சையம்மனாலே அவங்களுடைய உடனுறை நம்மளுடைய சிவனார், சிவனாருடைய ஒரு திருமேனி. அடுத்து பார்த்தோம்னா இவரை வந்து தபமுனி அப்படின்னு சொல்கிறது உண்டு, இல்லை ஜபமுனி சொல்கிறது உண்டு. இது மாதிரி இவர் வந்து மன்னாரீஸ்வரன் அப்படின்னு சொல்லிட்டு ஊர் மக்கள் சொல்லிட்டு வந்துட்டுருக்காங்க. அதான் இப்போ ஏன்னா பச்சையம்மன் அப்படின்றவங்க வந்து பார்த்திங்கன்னா மண்ணால் சிவனை பிடித்து இடபாகம் பெற்றவங்க, சிவனாரோடைய இடபாகம் பெற்றவங்க. அதனால் மன்னார் சுவாமி சமயத்தை பச்சையம்மன் கோவில்கள் அப்படின்னு சொல்லிட்டு தான் அழைக்கப்படும். அதில் ஒரு சிவனாருடைய திருமேனி. அதுக்கடுத்து இவர் பழங்காலத்தில் சாஸ்தா என்று அழைக்கப்பட்டவரும் என்று சொல்வது உண்டு. குருமுனி, ஜபமுனி, நாதமுனி, இது வேதமுனி, இப்படி பல பேரில் வந்து இவருடைய ஒரு ஆற்றல் அமைப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லலாம். ஒவ்வொரு இடத்துல பெயர்கள் சில மாற்றங்களோடு இருக்கும். சுவாமி சரணம். அடுத்தது நம்ம கோவிலோட கருவறை. அடுத்து கோவிலோட கருவறை, அம்மாவோட கோவில். இங்கே தான்
பச்சையம்மா, பச்சை நிற மேனியோடு இருக்கக்கூடியவங்க. மதுரையிலே மீனாட்சி, பச்சை திருமேனி, அதுபோல் நம்மளுடைய பச்சையம்மனை ஆதி மீனாட்சி அப்படின்னு சொல்கிறது வழக்கம். இதுதான் நம்மளுடைய மன்னார் சுவாமி, இவங்க நம்மளுடைய பச்சையம்மன். பொதுவாக சில கோவில் வந்து பார்த்திங்கன்னா பிரம்மா, சிவன், பெருமாள், பச்சையம்மனோடு இருப்பாங்க. சில இடங்களில் தங்கையோடு இருப்பாங்க. சில இடங்களில் பெருமாள், சிவனார் மற்றும் பச்சையம்மன் இருப்பாங்க. இது நம் ஏகாம்பரநாதர், காஞ்சிபுரம் ஏலவார் குழலி சமேத ஏகாம்பரநாதர். இவரோட இன்றைய விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு நம்ம சென்ற கோவில் திருப்பயணம் முடிவடைகிறது. வெயிலோடு சென்றோம், மழையோடு திரும்பி வந்திருக்கோம். சுவாமி சரணம், கருப்பணிய சரணம், ஓம் நம சிவாய.